என்ன நிலவுல இடம் வாங்க முடியுமா? அது எப்படி வாங்க பார்க்கலாம். ரீசெண்டா வந்த சன்நியூஸ் தமிழ்ல நிலவுல 1 ஏக்கர் இடம் வாங்கிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த சஞ்சய் என்கிற நபர் அமெரிக்காவில் உள்ள லூனா சொசைட்டி இன்டர்நேஷனல் அமைப்பு மூலியமாக ₹10,000 நிலவுல 1 ஏக்கரை பதிவு செஞ்சிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, ஷாருக்கான்ல இருந்து சுஷாந்த் சிங் வரைக்கும் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் நிலவுல 55 லட்சம் வரை ஏக்கர் கணக்குல இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்மளும் வாங்கலாம்ல, இப்ப ரேட்டு கம்மியா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் தான் மெயின் சம்பவமே இருக்கு. 1967 அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி சொல்லக்கூடிய விண்வெளி ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. இதுல இன்னைக்கு இந்தியா உட்பட்ட மொத்தம் 114 நாடுகள் சேர்ந்து சைன் போட்டாங்க. அதுல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. அதுல ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எடுத்து சொல்றேன். அதுல விண்வெளியில செய்யற ஆய்வு எல்லாமே மனித குலத்துக்கு நன்மை தருவதற்கு மட்டும்தான் இருக்கணும். விண்வெளியில எந்த நாடு வேணாலும் போய் ஆய்வு செய்யலாம், ஆனா எந்த நாடும் சொந்தம் கொண்டாட கூடாது. இந்த நிலா எந்து, இந்த கிரகம் எந்து அப்படின்னு சொல்லி கொண்டாட கூடாது. அதே போல நிலவுல மட்டும் இல்ல, வேற கிரகத்துக்கு போய் ஆய்வு செய்யறேன்னு சொல்லி அங்கு ஏதேனும் பாதிப்பு உண்டாக்குனா அதுக்கு அந்த நாடு தான் முழு பொறுப்பும் ஏத்துக்கணும். சரி, நிலவுல முதல்ல பிளாட் போட ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். 1980 அமெரிக்காவை சேர்ந்த டென்னிஸ் ஓப் என்ன பண்றாருன்னா, இந்த ஒப்பந்தத்தை முழுசா படிச்சுட்டு இவர் ஒரு பிளான் போறாரு. இதுல ஒரு நாடுதான் போய் உரிமை கொண்டாட கூடாதுன்னு போட்டிருக்கு, ஆனா தனி நம்பர் உரிமை கொண்டாட கூடாதுன்னு போடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நிலவே தனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் பிளாட்டா பிரிச்சு விற்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இத மக்களும் நம்பி காசை கொடுத்து வாங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிலவுல மட்டும் இல்ல, மெர்குரி, வீனஸ், ஜூபிட்டர், ஜூபிட்டரோட நிலவான ஐஓ, கேனிமேட், இது எல்லாத்திலயும் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சாரு. சோ இந்த டெனிஸ் ஓப் ஸ்டார்ட் பண்ணதுனால மற்ற கம்பெனியும் இதே போல கிரகங்களை பிளாட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி மூலியமாக என்ன தெரியுதுன்னா, நிலவோ மற்ற கிரகமோ யாராலும் விற்க முடியாது. வாங்கினவங்களுக்கு அது லாஸ் தான். இனி வாங்க போறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நன்றி.